வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான ஒரு சோகமான செய்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரபல தெலுங்கு நடிகர் காலமாகியுள்ள செய்தி ஒட்டுமொத்த திரைப்பிரபலங்களையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. வாங்க, அந்த பிரபலம் யார், அவருக்கு என்னாச்சு, எதனால இறந்து போனார்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நடிகர் சந்திரமோகன் அவர்கள் திடீரென மரணம், அதிர்ச்சியில் தெலுங்கு திரையுலகம். வாங்க, அந்த நடிகர் யாருன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பழம்பெரும் நடிகர் சந்திரமோகன் காலமாயிருக்கும் தகவல் தான் தற்போது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. தெலுங்கு சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகராக இருந்தவர்தான் சந்திரமோகன். இவர் மறைந்த இயக்குனர் கே விஸ்வநாதனின் உறவினர் ஆவார். 1966 வெளியான ரங்கோலா ரத்னம் என்ற தெலுங்கு படத்தின் மூலம்தான் சந்திரமோகன் அவர்கள் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து இவர் பல முன்னணி நடிகர் படங்களில் நடித்திருக்கிறார். மேலும் இவர் தெலுங்கு மொழியில் மட்டுமில்லாமல் தமிழில் நடித்திருக்கிறார். குறிப்பாக 1975 எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த சூப்பர் ஹிட் கொடுத்த நாளை நமதே படத்தில் எம்ஜிஆருக்கு தம்பியாக நடித்து சந்திரமோகன் அந்த திரைப்படத்திற்காக இவருக்கு இப்போ வரைக்கும் ரசிகர்கள் இருந்துட்டு வராங்க. இந்த படத்தின் மூலம் இவருக்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அது மட்டுமில்லாமல் மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனுக்கு மகனாக அந்தமான் காதல் என்ற படத்தில் நடித்திருந்தார். அதற்கு பிறகு இவர் தமிழில் கமல், ஸ்ரீபிரியா நடித்த நீயா நானா, தெய்வ திருமணகன், பாதுகாப்பு, டைம், மணி மணி மோர் மணி, சகுனி போன்ற படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். மேலும் இவர் பெரும்பாலும் தெலுங்கு மொழி படங்களில் தான் நடித்து மக்களிடம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற நடிகராக இன்று வரை இருந்து வருகிறார். இதுவரை இவர் 900+ படங்களிலும் நடிச்சிருக்கிறார் சந்திரசேகர் அவர்கள். மேலும் இவர் நடிப்பிற்கு பல விருதுகளையும் வாங்கியிருக்கிறார். இவர் 2017 வரை தமிழ் சினிமாவில் நடித்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு உடல்நல குறைவால் சினிமாவிலிருந்து விலகிவிட்டார். இந்த நிலையில் நடிகர் சந்திரமோகன் இறந்திருக்கும் தகவல்தான் தற்போது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, சமீப காலமாக இவருக்கு இருதய நோய் பிரச்சனை இருந்திருக்கிறது. இதன் காரணமாக இவர் ஹைதராபாத்தில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வந்திருக்கிறாரு. இப்படி இருக்கும் நிலையில சிகிச்சை பலனின்றி சந்திரமோகன் அவர்கள் திடீரென மரணம் அடைந்து போனார். மேலும் இவருக்கு ஜலந்தா என்ற மனைவியும் 2 இருக்காங்க. இவருடைய இறப்பு தெலுங்கு சினிமா மட்டுமில்லாமல் தென்னிந்திய சினிமா உலகையும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவருடைய மறைவுக்கு தெலுங்கு திரையுலகம் பலரும் இரங்கல் தெரிவித்திருந்தாங்க. இவருடைய இறுதி சடங்கு திங்கட்கிழமை முடிவடைந்துள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெற்றது என்று கூறப்படுகிறது. ரசிகர்கள் இப்போது வரை சோசியல் மீடியாவில் இவருக்கு இரங்கல் தெரிவித்துட்டு வராங்க. இந்த நிலையில நிறைய தெலுங்கு திரைப்படங்கள் இவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக சோசியல் மீடியாவில் இவருடைய புகைப்படத்தை வெளியிட்டு விட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய மரணம் ஒட்டுமொத்த தெலுங்கு திரைப்படங்களையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளதா. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக சந்திரமோகன் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் தெரிவிக்கணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.